தேவையான பொருட்கள் ஒரு பவுல் ஆஃப் மிக்சட் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ இந்த மாதிரி ஒரு ஆனியன் ரெண்டு டொமேட்டோ 100 கிராம் கேப்சிகம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் 1 பச்சை மிளகாய் கொஞ்சம் கேஷ்யூஸ் 1 டீஸ்பூன் சோம்பு 1 அல்லது 2 காஞ்சி மிளகாய் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த கேப்சிகம் குடமிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் காலிஃப்ளவரோ இல்லை மஷ்ரூமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது 1/4 குக் ஆகட்டும். இந்த மீன் டைம் இதுக்கு தேவையான அந்த கேஷ்யூ கிரேவியை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கேஷ்யூஸை ஊற வச்சுருங்க 1 ஹவர். அப்புறம் 1 ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. வேணும்னா காரத்துக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ரெட் சில்லி போட்டுக்கலாம். இதை 1 திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், நிறையா தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் இந்த பேஸ்ட் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து 1/4 குக் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவு ஓரளவு திக்காக தான் இருக்குது இந்த பேஸ்ட்டு. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம கேஷ்யூஸ் சேர்த்துருக்கனால இது கீழே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா சிம்மில் வச்சுருங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து 1/4 நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் வந்து குக் பண்ணுறது இந்த கிரேவியோடு சேர்ந்து அப்படி குக் ஆகும். ஸோ இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட வெஜிடபிள் கேஷ்யூ கறி இஸ் ரெடி. இது புல்லா சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.